ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், டிஆர்டிஓ, ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1817 வேகன்சி. என்ன ரிலேட்டட் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ், ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்ஸ். இதுக்காக மொத்தம் 1817 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 23rd December 2019 காலை 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ க்ளோஸ் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டு 23rd January 2020 ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock வந்து க்ளோஸ் ஆகுதுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கேஸ்ட் வைஸ்க்கு டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் 1301, எஸ்சி 163 வேகன்சி, எஸ்டி 114 வேகன்சி, ஓபிசி 503 பேர், இடபிள்யூஎஸ் 188, அன்ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 849, மொத்தம் வந்து 1817 வேகன்சி. இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா பார்த்தீங்கன்னா 135, எம்எஸ்பி வந்து 50 வேகன்சி. இது மொத்தமே பார்த்தீங்கன்னா 1817 வேகன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 7th பே மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 18,000-56,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஊதியமாக கிடைக்கும். அதை தொடர்ந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17-25 வயதுக்குள்ளே இருக்கணும். பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த டைவர்ஸ்ட் உமன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயது வரப்பு வந்து தளர்வு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கும் வந்து வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து இதோடைய எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்குன்னு நான் அப்பயே சொன்னேன். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து 100 ரூபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணோம். லிங்க்கு பார்த்தீங்கன்னா https://www.drdo.gov.in இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணோம். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஓபிசி அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும் மற்ற எஸ்சி எஸ்டிக்கு வந்து 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கட்டணும். பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன், ஸோ 100 ரூபீஸ் தான் வந்து கட்டணும், நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி டைவர்ஸ்ட் உமன் ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நோ பேமெண்ட். ஸோ இவங்களாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1, Tier 2, ஸோ சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 42 ஸ்டேட்ஸ், அதாவது 42 முக்கியமான வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாங்கள் வந்து கவர் பண்ணலாம். இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்ரா, அகமதாபாத், அவுரங்காபாத், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, கோயம்புத்தூர். ஸோ சென்னை கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு பெரும்பாலும் லொக்கேஷன் இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலே வந்து இதை நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து Tier 2 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு. ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து போலீஸ் இல்லைனா வந்து டிஎன்பிசி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வரும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் எபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 35 மார்க்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் 30 கொஸ்டின்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்டு நியூமரிக்கல் எபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 35. இது எல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 90 மினிட்ஸ் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 100 மார்க்ஸு. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா Tier 2 எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஒரு 40 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் மேக்ஸ் ஒரு 40 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு 20 கொஸ்டின்ஸ், மொத்தம் வந்து 90 மினிட்ஸ் நடக்கும். ஸோ மொத்தம் 100 மார்க்ஸு. இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் வந்து பாஸ் ஆனீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுனே வந்து அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி 1817 வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ளை பண்ணி கண்டிப்பாக இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23rd January 2020 ஈவினிங் 5 PM.
தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.